ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு டெட்லி பாஸ் கேமிங் சேனல். ஸோ ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தனிஷ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்கு மேக் பண்ணிருக்கேன், வெளியே டைட்டில பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து பிளே டு வின் கிடையாது, பே டு வின்னு. ஸோ என்னடா நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்னன்னா மோஸ்ட்லி எல்லாரும் குட்டி குட்டி பசங்கள் வந்து பெரிய பசங்க வரையும் எல்லாரும் காசு கட்டுறீங்க. எதுக்கு தான் கட்டுறீங்க எனக்கு தெரியல. ஸோ நானே கட்டியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு 6 to 7 thousand டைமண்ட் கட்டியிருப்பேன். ஸோ டைமண்ட் மட்டும் தான் நான் இன்றைக்கி பார்த்த ஒரு ஆப்பில். ஸோ அந்த ஆப் பற்றி நான் அடுத்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன், எப்படி நம்மளும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எவ்வளோ டைமண்ட் கட்டியிருக்கோம் எப்படி பார்க்கணும். அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6000 டைமண்ட் கட்டியிருப்பேன். அப்பப்பா ஒரு 4 மாதம் முன்னாடி பார்க்கும் போது 5000 something டைமண்ட் நான் செலவு பண்ணினேன். இப்போ ஒரு 7 வச்சுக்கோங்க. இவ்வளோ டைமண்ட் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு, ஏன் இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியல. எத்தனை நாள் தெரியல, இனிமேல் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக நம்ம காசு கட்டிகிட்டு இருக்கோம். அப்புறமா எனக்கு தோணுச்சு, 4-5 பேர் சொன்னாங்க, என்னோட பிரதர் சொன்னாங்க. ஸோ சொன்னாங்க, ஏன்னா இப்படி அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னை பார்த்துட்டு நீங்களும் கற்றுப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் தடுக்கிறேன். ஸோ ஓகேவா, யூடியூப். ஸோ இந்த யூடியூப் பக்கம் போய் மேலே ஃப்ரீ ஃபயர்னு போட்டாவே போதும், டைமண்டு. ஸோ டைமண்டு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைமண்டு, ஒரு வீடியோ பார்த்தா டைமண்டு, அப்படி இருந்த கரீனா ஃப்ரீ ஃபயரு இப்போ ஏன் இப்படி மாறிடுச்சு, மாற வச்சிட்டோம் நாம். ஸோ ஓகேவா, அப்போ இப்போ ஸ்டார்டிங் நான் ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடு மாற ஒரு 1000 பேர் என்ன எடுத்து வச்சுக்கோங்க. 1000 பேரத்தில் ஒரு 50க்கும் கீழே தான், அவ்வளோ ஒரு 25-35 பேர் தான் டாப்அப். நான் 400 ரூபா அதே பேர் சாப்பிட்டேன், 400 ரூபா இல்லைன்னா 500 ரூபா ஒரு இவ்வளோ தான் செலவு பண்ணுவாங்க, அதுவும் 35 பேர் 40 பேர் தான். ஸோ மிச்சம் இருக்கிறீங்க யாருமே செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேவா, எல்லாம் வந்தோமா விளையாண்டாமா போனோமா, இதே கேட்டகரி தான், வந்தோமா விளையாண்டோமா போனோமா. இப்படி இருக்கும் போது தமிழில் ஒரு 4-5 யூடியூப் 5-6 யூடியூப் சேனல்லாம் மேக் பண்ணி பேர் நான் சொல்லலாம் நான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் பேசலை. 4-5 மெண்டல் சேனல்லாம் மேக் பண்ணி இது நீங்கள் 4 ஸ்ப்ரின் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும். இல்லை அவங்க தான் கேமோட ஓனரு, இது 4 ஸ்ப்ரின் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் சரி இவர் கிடச்சிருச்சுல்ல, அப்போ நாமளும் 4 ஸ்பின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பண்ணுறது. அடுத்தது 10 ரூபா ஆஃபர் இப்படி மேக் பண்ணலாம், வந்துச்சுன்னா அப்படி எடுக்கலாம். சரி நீங்கள் 10 ரூபா தானே சொல்லி கட்டுறீங்க, ஒருத்தர் 10 ரூபா கட்டினா தப்பு இல்லை, ஆனால் 1000 பேர் 10 ரூபா கட்டினா தப்பு தானே, 1 லட்சம் பேர் கட்டினா தப்பு தானே. ஸோ ஓகேவா, 10 ரூபா. ஸோ மினிமம் வீட்டிலேருந்து ஒரு 10 ரூபா சாப்பாடுக்கு 10 ரூபா கேட்டால் கொடுப்பாங்க, கேமுக்கு 10 ரூபா கொடுத்தா வேணும்னு கேட்டால் பெரியாலாம் நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரன், எனக்கு காசு எப்படி செலவு பண்ணணும்னு தெரில, அப்போ நான் செலவு பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செலவு பண்ணலாம். ஓகேவா, மிடில் இல்லைன்னா லோ இவங்கெல்லாம் தேவையில்லாமல். ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேமுக்கெல்லாம் நான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பசங்க, நான் இப்போ சாப்பிட்ணும்னா எனக்கு நான் 160 ரூபா அதாவது வீக்லி வேணும், 160 ரூபா காசு கொடு இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி செத்து போயிடுவேன். என்கிட்டலாம் அவன் வந்திருந்தானா, செத்துப்போடா நீ இருந்த எங்களுக்குதான்டா நஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு டைம் கொடுத்தா அது அவனுக்கே ரிப்பீட் ஆயிடும், புரியுதா இல்லையா. இப்போ ஒரு 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போலேருந்து நான் போட ஆரம்பித்தேன் 10 ரூபா. அடுத்தது 29, 29லேருந்து 80, 80லேருந்து 160 வீக்லி, வீக்லேருந்து ஒரு மந்த்லி, மந்த்லேருந்து ஒரு நார்மல் டாப்அப். ஸோ இந்த கேட்டகரியில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம் தவிர்த்து 10 ரூபா, 9 ரூபா, 8 ரூபா ஆஃபரு, 7 ரூபா ஆஃபரெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று, சரி நம்ம காசு கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆதி காலத்தில் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்டு விடவே கூடாது. என்ன இப்போ ஃபஸ்ட் இலைட் பாஸ்னு வச்சுக்கோங்க, இலைட் பாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இலைட் பாஸே வச்சுருக்கேன், அப்போ போட்டேன். ஏன்னா அப்போ ஐயோ கேமுக்குள்ளே இதோட காசு கட்டுறோன்னு நினச்சி கட்டியிருக்காங்க 4-5 பேர். அவங்க இப்போ விட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க, விட்டதே விட்டுட்டுருக்கானே இப்போ எதுக்குடா நம்ம காசு கட்டுறோன்னு அவங்க. இப்போ அந்த கேட்டகரியில் தான் நான் மாற்றிங்கன்னா மாறினேன். ஸோ என்னோடய ஐடியிலேருந்து ஒரு 10
பொருள் பண்ணினா ரீப் ஆச்சு, எமோட்டு காரு ஸ்கின்னு அப்புறம் நிறைய சேர் எமோட் ஒன் டே 600 டைமண்ட் இதெல்லாம் ரிப்பீட் ஆனதுனால தான் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்ககிட்ட இல்லாத காரணத்தினால நீங்கள் வாங்கி போடுவீங்க, போட்டால் இன்னும் 6 மாதம் கழிச்சு ஸ்டோரில் கிடக்கும், ஒரு புது பையன் வந்து வாங்குவான். வாங்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, சே அப்பயே கொஞ்சம் ஒன்றும் அந்த தர்னீஸு. இப்போ நம்ம கேட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வேணால் பாருங்களேன். இப்போ என்னென்ன டைமண்ட் கொடுத்து வாங்குறதோ 1 வருஷம் கழிச்சு அதெல்லாம் கோல்டில் இருக்கும், இல்லைனா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இதுதான் கேமோட கேட்டகரி. அது இல்லாமல் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, இப்போ கொம்பு மண்டை, ஸோ கொம்பு மண்டை சாம்ராய் பண்டல் தெரியுமா எல்லாத்துக்கும். அந்த கொம்பு மண்டைனா ஃபேமஸு, ஆதி காலத்துலலாம் 100 பேர் விளையாடுறாங்களா, இப்போ 50 பேர் வராங்களா, அதில் ஒருத்தனாச்சும் கொம்பு மண்டை வச்சுருப்பான், அவங்க ஸ்குவாடு தான் பெரிய ஸ்குவாடு. ஸோ அன்றைக்கி ஒரு நடந்துச்சு, அவர் பேர் சொல்லலை, ஒரு ஸ்குவாடு கூட போயிருந்தோம், அவர் சொன்னார் ப்ரோ அவன் கொம்பு மண்டை வச்சுருக்கான் ப்ரோ, பெரிய ப்ரோ, பெரிய ப்ரோ பிளேயர் ப்ரோ, வந்துரு ப்ரோ. நான் அவனை கூட பார்க்கல, சரி அவன் கொம்பு மண்டை அவனை பார்க்கலாம், கன்னெல்லாம் என்ன இருக்குது, அவனை எட்டு கூட பார்க்கல, நான் வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வராத ப்ரோ, பெரிய ஆளுங்க ப்ரோ, ஓடி போயிடலாம் ப்ரோ, ரேங்க் மைனஸ் ஆயிரும், இங்கே நம்ம தப்பு. ஏன்னா இது இங்கே காசு கட்டினா தான் வேலைக்கு ஆகும் இந்த கேமு. ஸோ ஓகேவா, காசு கட்டலைன்னா ஒன்றும் வேலைக்காகாது. இங்கே வந்து 2 கேட்டகிரி தான், பே டு வின் இல்லைனா ஸ்கில் டு வின். அதனால் பே டு வின்னா உங்களுக்கு தெரியும் காசு கட்டினா ஜெயிச்சிடலாம், ஏன்னா ஸ்கில் உங்களுக்கு எனக்கு கேமை பற்றி நல்லா தெரியும், ஐடியெல்லாம் எனக்கு ஹேக் ஆயிடுச்சு போயிடுச்சு, புது ஐடி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கெல்லாம் ஸ்கில் கேமை பற்றி ஒரு வருஷம் 2 வருஷம் விளையாடுற எங்களுக்கு தெரியும், எப்படி விளாடலாம், கன் ஸ்கின்னு எல்லாமே எப்படி எல்லாம் ஹெட் அடிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த பே டு வின் இந்த கேட்டகிரியில் அவங்க தப்பிச்சிருவாங்க. மித்தபடி சும்மா வந்தாமா விளையாண்டாமா போனாமான்னு இருக்கிறவங்களையெல்லாம் இந்த யூடியூப் சேனல் பார்த்து அப்படியே டைவெர்ட் பண்ணி உங்களே உள்ளே போட்டுருவாங்க டாப்பில். ஸோ ஒரு டைம் டவர் பண்ணால் போதும் உங்கள் கை. இப்போல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் போட ட்ரிங்க்ஸ் போடலன்னா கை காலெல்லாம் அப்படியே உதறும். இப்போ என்னங்கிறாங்கலாம், ஐயோ டாப்அப் பண்ணலையே கை காலாக உதருதே, இதுதான். ஸோ ஐயோ ஒரு மாதத்துக்கு ஒன்று கூட டாப்அப் பண்ணலையே நம்ம ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் சொல்லலை, மித்த எல்லா கேமும் தான். ஸோ ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லா கேமும் தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமு என்ன கொடுக்குது உங்களுக்கு, என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குது தவிர்த்து எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க காலையில் 6 மணிக்கு எடுத்து இருக்கிறான் செல் எடுத்துக்கிறான் ஆரம்பிச்சுக்கிறான், சாப்பிட்றக்கு 9 to 10 அதே ஜாஸ்தி, 9 to 20 அப்போ மறுபடியும் செல் எடுக்கிறான், 1 to 20 லன்ச் டைம் முடிக்க சாப்பிட்டு மறுபடியும் செல் எடுக்கிறான், நைட்டு 9 to 20 இவ்வளோ டைம்ஸில் சாப்பிட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 60 நிமிஷம் எப்படி 60 நிமிஷம் காலையில் 20 நிமிஷம் நான் மத்தியானம் 20 நிமிஷம் சாயங்காலம் 20 நிமிஷம் 60 நிமிஷம் தான் ரெஸ்ட்டு. எதுக்கு சாப்பிட்றதுக்கு, இல்லைனா பசிக்கும், இந்த பசிக்கலைன்னா கூட விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு இந்த கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிற இவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த கேட்டகிரி. ஸோ கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டான், அடிச்சுட்டு 60 நாள் சீன் போட்டுக்கலாம், 60 நாள். ஸோ 60 நாள் விளையாடுறீங்களே, இவ்வளோ உசுறு கொடுத்து கண் கையை எல்லாம் உசுறு கொடுத்து விளையாடுறீங்களே, 60 நாளில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கெல்டுக்கு போனால் 1000 ரூபா கொடுப்பான், எதுக்கு ஒரு மந்த்து ஃபுல்லாக இருபுரோ 1000 ரூபா தரேன் அப்படின்னு எனக்கே தந்தான் ஒரு கெல்டில். ஸோ நான் அப்போ 3 ஸ்டார் எடுத்ததுக்கே 1000 ரூபா கொடுத்தான். இப்போ எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ ஹேஷ்டாக் நோ டாப்அப் அப்படின்னு கீழே நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ நான் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியல, ஹேஷ்டாக் பே டு வின்னு கூட டைப் பண்ணிங்க. ஸோ ஏன்னா நம்ம காசு கட்டினா மட்டும்தான் இங்கே வாழ முடியும், ஸோ இங்கே மட்டும் இல்லை உலகத்துலேயே நம்ம காசு இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த கேமுக்கு யாரும் செலவு பண்ணாதீங்க, சரிடா நீ ஏன் சொல்கிற, நீ ஏன் எல்லாம் M10 MP40 ஒட்டு லோஸ்க்கு நீ வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்பீங்க, வேணா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஒரு டாப்அப் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இல்லை நான் மாற்றுவேன், என்கிட்ட இருக்குது ட்ரெஸ் எல்லாம். ஸோ நான் கலெக்ஷனை எல்லாம் காமிச்சிட்றேன், அதை வேணா சொல்லுங்கள் காமிச்சிட்டு. இன்னி நான் 1 டைமண்ட் செலவு, 9 டைமண்ட் இருக்குது, இந்த 9 டைமண்ட் எப்படியோ செலவு பண்ணிட்டேன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்கே டாப்அப் பண்ணுறது இல்லை. ஸோ ஓகேவா, நான் கேம் நான் கரீனாவே சொல்கிறேன் பாருங்கள்,
நோட் பண்ணிக்குவாங்கண்ணா. கரீனாவே கீழே வந்து இந்த சாமுராய் பண்டில் ரேரான காஸ்டியூம் எல்லாம் தர்னீஸே உனக்கு 1 ரூபா தான்டா, நீ 1 ரூபா பே பண்ணுறா அப்படின்னு காலை விழுந்தா கூட நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இவனுக்கு போயெல்லாம் நம்ம காசு கட்டி நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணு, ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையாச்சும் போட்டு விடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தாச்சு. இப்போ என்னென்னா நான் கேட்கணுன்னு இருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸில் மாட்டினீங்கன்னா அந்த கான்செப்டை எடுத்து நாம் இந்த யூடியூப்பில் போடலாம். ஸோ நீங்கள் எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணணும், கீழே என்னோடய நம்பர் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம், இல்லைனா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வெறும் ஆடியோ மட்டும் சென்ட் பண்ணலாம், ஓகேவா கை? ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக ஒரே லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் ஒரு லைக் பண்ணாலும் போதும், நான் சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 50 வந்தாச்சு, இன்னொரு 50 தான். இந்த வீடியோவில் எப்படியாச்சும் ஒரு 50 போயிடலாம், ஓகேவா கைஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச்.